கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுற கிரையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோஹரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகன் உண்டு குறைவில்லை மனமே, கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே. எல்லாரும் இறைவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வேண்டின்னு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லாம் மாற்றம் அடையணும்னு சொல்லிட்டு அது நிச்சயம் நமக்கு எப்போவுமே கூட இருந்து காப்பாற்றுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதே மாதிரி நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியில் முருக பக்தர்கள், சார் நானும் முருக பக்தர் தான் சார், நானும் உங்கள் நீங்கள் முருக வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகன்னு சொல்லும்போது நானும் அதை சொல்லுவேன் சார்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்குற நிறைய பேர் முருக பக்தராகவே இருந்துன்றது நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குற. அது மாதிரி இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில், யாரோ ஒரு ரூபத்தில், யாரோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை அனுப்புகிறாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நேற்று கேட்ட ஆன்மீக கேள்வி, பெருமாள் கையில் இருக்கக்கூடியது அஸ்திரங்கள் நான் சொல்லியிருந்தேன், சங்கும் சக்கரமும். சீனிவாச பெருமாள்கிட்ட இருக்கிறது சங்கும் சக்கரம். அந்த சங்கு சக்கரத்தை வேண்டின்றாலே போதும், நமக்கு எல்லா விஷயங்களும் காரிய சித்தியாகும். இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி சுவாமி, தட்சிணாமூர்த்தி சுவாமி எந்த திசையை நோக்கி உட்கார்ந்துருப்பார், இதுதான் கோயில்களில் எந்த திசையை நோக்கி இருப்பார், இதுதான் இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி. அதனால் இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நிறையா பேருக்கு பயனுள்ள தகவலாக இருந்துருக்கும். இதை கேட்கும்போதே அவளுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமியோட சிந்தனை வரும். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி முடிஞ்சால் அடுத்தது ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர், இது எல்லாத்துக்கும் தெரிந்த கதை தான், இருந்தாலும் இது தெரியாதவா தெரிஞ்சுப்பான். ஒரு நபர் வந்து எப்போவுமே வேலைக்கு போகாதவர், ரொம்ப வீட்லேயே இருந்துட்டுருக்கவர். அவர் மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் அந்த பையன் அந்த அவரை வந்து காப்பாற்றின்னு அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், நேராக அந்த ஊருக்கு வந்து ஜோதிடம் சொல்கிறதுக்கும் ஒரு குருஜியாகவும் ஒருத்தர் வரார். அவர்கிட்ட இந்த அம்மா கூட்டின்னு போகிறார், இவர் வரவே மாட்டேங்கிற அடம் பிடிச்சிட்டே இருக்கார். அப்போ வரவே மாட்டேங்கிற அடம் பிடிச்சிருக்கார், நேராக கூட்டிகிட்டு போகிறார். அந்த மனைவி வந்து அவர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி இவர் வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிறார், இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஏதாவது கொடுங்க, வேலை செய்யறதுக்காகவும் சுறுசுறுப்பு வர்றதுக்காக ஏதாவது கொடுங்க, அதே மாதிரி இவர் அப்படி இருந்தால் தானே குடும்பம் நடக்கும், எங்களுக்குன்னு ஒரு வயல் இது இருந்துட்டுருக்கு, நான் தான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், என்னால் முடியறதும் கிடையாது, ஏன்னா நான் குழந்தையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கணும், இவர் ஆனால் வேலை பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல, அப்போ அந்த குரு பார்க்குறாரு இவரை பார்த்துட்டு, சரி உங்களுடைய ராசி என்ன சொல்லுங்கள் எல்லாத்தையும் கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன தாயத்து கொடுக்குறாரு, இந்த தாயத்தை நீ கொண்டு போ கழுத்தில் கட்டிக்கும், இந்த தாயத்து வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேர்வை துளிகள் படுறதோ, அதாவது எத்தனை வேர்வைகள் படுறதோ அது வரைக்கும் இதோட சக்தி ஏறிண்டே போகும், நல்ல முன்னேற்றம் வரும்னு சொல்கிற. அப்படியா, அந்த வேர்வை துளி படுறதுக்கு நீ என்ன பண்ணால், அது உழைப்பின் வேர்வையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓ அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லி சுவாமி மேலே ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அடுத்த நாள் போகிறான். ரொம்ப நாள் பிடிக்காத கை மம்முட்டியை கையில் பிடிக்கிறது, அந்த விவசாயத்துக்குண்டான எல்லா வேலைகளும் எடுத்து பண்ணுறா ஸ்ரத்தையாக. ஏதோ மனைவி சொல்லிட்டா சுவாமிஜி சொல்லிட்டான்னு இல்லாமல் அந்த தாயத்து மேலே படணுங்கிற ஒரு எண்ணத்தோடவே படுறது. கொஞ்ச நாள் கழிஞ்சு நல்ல எல்லாமே ரொம்ப அழகாக வந்தது. அதுக்கப்புறம் நெல் வந்தது, அதை வந்து விற்றா வீடு நிறைக்கா பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவாளுக்கு பணம் வந்தது. நேராக சுவாமிஜிகிட்ட ஒரு தட்டில் பழ வகையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக போனார். போன உடனே அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட, சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த நான் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை துளியோடு இதில் பட்டேன், நான் எவ்வளோக்கு இது இன்னும் படணும் இன்னும் படணும் இன்னும் படணும்னு சொல்லிட்டு அந்த வேர்வை பட பட எனக்கு பெரிய பலமாக போயிடுத்து, இந்த தாயத்தை அவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சது சார், நீங்கள் சொன்னது அவ்வளோ 100% உண்மை சாமி, எங்களுக்கு பண வரவெல்லாம் நல்லா வந்துச்சு, இப்போது நான் இன்னும் அடுத்த நிலைக்கு வரணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது கொடுத்தல்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் இருக்கிறத கழுட்டுப்பா அப்படின்னு சொன்னார். ஆ என்ன சாமி சொல்கிறீங்க, அதை கழுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை திறந்து ஒன்று பார்த்தா ஒன்றுமே இல்லைப்பா அதில், அதாவது உனக்கு வந்து உழைப்பு அப்படிங்கிற தன்மையே இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போ நீ என்ன கேள்வி கேட்டால், இதுக்கு அடுத்த லெவல் வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, உன்னை ஊக்குவிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகள் இது, உழைச்சி வேலை சிந்தி வேலை செஞ்சேன்னா நிச்சயம் உனக்கு பலன் இருக்கும், நீ இருந்தாலும் இறைவன் பேர்லையும் என் பேர்லையும் வச்ச நம்பிக்கை இருக்குது பார்த்தியா, அது இன்னும் ரொம்ப முக்கியம், அதனால் இப்போ உண்மையாகவே உனக்கு தாயத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சுதர்ஷன மாதிரி ஒன்று அழகாக எழுதி அவர் வந்து கொடுத்தாராம். உண்மையாக அது நல்ல பக்குவமாக அருமையாக வேலை செஞ்சுது. இது நம்மகிட்ட என்ன தெரிஞ்சுட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே இந்த விஷயங்கள்லாம் உதவி செய்யாது, நம்ம கூட சேர்ந்து இன்புட் நம்மளுடைய உதவிகள் நம்ம முயற்சிகள் இருந்தால் தான் நிச்சயம் அது உதவி செய்யும் வெற்றியும் பெறுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்ற அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
பதிமூன்று ஏழு 2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 29ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மதியம் 12:10 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி அஷ்டமி. மாலை 6:30 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி திங்கக்கிழமை சிவபெருமானை வழிபடுறதுக்குள்ளால விசேஷகரமான நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு சரி 12 ராசிகள் அதுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, மனசில் இருக்கக்கூடிய சில கவலைகள் சில யோசனைகள் அதெல்லாம் மறந்து சில மாற்றங்கள் நிகழக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் இனிமே நம்ம கரெக்டாக எடுத்து பண்ணணும், பழைய மாதிரி நம்ம இருக்கணும், எதையுமே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், எடுத்த காரியம் வெற்றி கொடுக்கும். படிப்பில் இன்னும் கவனம் செலுத்துவேன், அதுமாதிரி தொழிலில் இன்னும் கவனம் செலுத்துவேன், வேலையில் இன்னும் கவனம் செலுத்துவேன். எத்தனை பேர் எத்தனை சொன்னால் நம்ம பண்ணுறதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இறைவன் வழிபாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். சில நேரங்கள் ஏற்பட்ட தடங்கள்லாம் அந்த தடங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி எதனால் தடங்கள் ஏற்படுது, இது என்ன மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவேன். பெரிய நபர்கள் மூலமான பாராட்டுதல்கள் இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக பேசி பல காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறமேன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெற்றி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை, வரவுகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களில் முடியாத காரியத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிப்பேன். வேலை இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பேன். அதுமாதிரி பிறர் யாராவது உதவின்னு கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்க அனுப்பிச்சி விடுவேன். அவளை திருப்பி திருப்பியும் பேச வச்சு அவள் சரி அவள் எதுக்கு தான் அதை கேட்குறா அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கப்புறம் அந்த காரியத்தை ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுவேன். நீங்கள் எதனோ லோன் எதிர்பார்த்துன்றதால உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தடைபட்ட காரியம் திருப்பி தொடர்ந்து நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பிரிந்தவா ஒன்று சேருவா, குழந்தை வரம் எதிர்பார்த்தவா, மருத்துவ ரீதியாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சில காரியங்கள் கொஞ்சம் தட்டிப்போ எடுத்து எதாக இருந்தாலும் 90% எடுக்க 10% நடக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பேன். ஆனால் கிடையாது, இன்றைக்கி 2-4 மணிக்குள்ளே சில முக்கியமான நபர்கிட்ட பேசும், நல்ல விஷயம் பேசும், கொஞ்சம் தடங்கள் ஆகும், அதுக்கப்புறம் மாறும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அவளை சந்திக்க வர்றது நேரம் தப்பி அடுத்த இந்த நேரத்துக்கு மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. நீங்கள் முயற்சி மட்டும் விடாது ஏற்படுத்திட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 4 பேர் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நம்பாதீங்க. உங்கள் மனசில் என்ன தோன்றது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சல்னா நிச்சயம் அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நிறையா செலவு பண்ணின்றது, இப்போ அந்த செலவுகளை கட்டுப்படுத்துவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, அப்பப்போ சில செலவுகள் சில வரவுகள் ரெண்டுமே சரிசமமாக இருந்துகிட்டு இருக்கும். வியாபார விஷயங்கள் 12-2 மணிக்குள்ளே இந்த தினத்தில் பேசுவேன். அனுகூல்யமாக இருக்கும், பாசிட்டிவான திங்கிங் வரும். அப்போ யோசிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டேன்னா நிச்சயம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன வழிபாட்டு முறை மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பேன். அதுமாதிரி உங்களுடைய பேச்சு திறமை யுக்தி பல பேர்த்தை கவரக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தின்னு இருக்கும். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அவள் பேசலாம், நம்ம பேசும்பொழுது அது சில மன கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் பேச்சில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறையா நண்பர்கள் மூலமாக நல்ல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். சாயந்தரம் பார்த்துட்டு 4-6 மணிக்குள்ளே ரொம்ப நாள் பேசாதவா பேசுவா, சந்தையாருக்கு உடல் உபாதைகள்லாம் சற்று கவனம் எடுத்து பார்த்துப்பேன். யார் யாருக்கு என்னென்ன சொந்த பந்தங்களுக்கு தேவை, ரொம்ப நாள் அவளை பற்றி விசாரிக்கலையே, அவள் எப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில், இல்லைன்னா ஏதாவது விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான முறைகள் எடுத்து செய்வேன். சில காரியங்கள்லாம் தடைப்பட்ட விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். பண விஷயங்களில் அந்த காரியத்தை சாதிக்க முடியல, பணம் எனக்கு வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டவா, திருப்பியும் வேறொரு காரியத்துக்காக முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தொழில் முன்னேற்றமாகும், தடைப்பட்ட காரியம் வெற்றி பெறும், அதற்கு உங்களுடைய முயற்சி உறுதுணையாக இருந்துருக்கும். தெய்வ வழிபாடு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கன்னிராசி நேயர்களே, அப்பப்போ அசதிகள் இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவா சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுக்கு முடியல முடியல தான், அது வந்து மத்தவா வந்து ஏன் இப்படியா அப்படி ஆக்கும் அதெல்லாம் கிடையாது. நான் அப்புறம் பண்ணிக்கிறேங்கிற ரொம்ப ஸ்டபானாக இருந்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்து உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரெஸ்ட் எடுத்து இந்த காரியத்தை பண்ணுவேல் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம ஏதாவது பேச தப்பாக ஏற்படாதுங்கிற ஒரு எண்ணம் சரி தான். ஏன்னா உங்கள் மனநிலையை அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை செயல்படுறீங்களோ அது உங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். எத்தனை பேர் உங்களை நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் தான் ஜெயிப்பேல், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முயற்சி விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில காரியங்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம், அந்த விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படுத்துகிறோம். தடங்களாக 4 பேர் பேசுகிறா, இந்த தடங்கள் இருக்கிற வாழை ஒதுக்கி விடுங்க. ஏன்னா எப்பவுமே அப்படி தான், நீங்கள் முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து பல பேர்னால வீடாச்சுன்னா இந்த தடவை முயற்சி எடுக்கும்போது யார்ட்டையும் சொல்லாதடுங்க, நிச்சயமாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். சரி, இந்த தடவை ஜெயித்து கொடுத்தா அடுத்தது நான் இதே மாதிரி பண்ணலாமா, இதையே தொடர்ந்து பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். யோகா படிக்கிறது, தியானம் படிக்கிறது, லாங்குவேஜ் படிக்கிறது, அதே மாதிரி புதிய முயற்சிகள் எடுத்து நான் படிக்கிறது, நிறைய பேர் பட்டய படிப்புகள், திருப்பி பிஎச்டி படிக்கணும், டாக்டரேட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்கள் அனுகூல்யம் தேடி வர அரசாங்கத்தின் மூலமான உதவிகள் உங்களுக்கு கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில நேரங்கள் மனசில் ஆழ்ந்த சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும், வருத்தப்படுவோம். அதுக்கப்புறம் பரவாயில்ல, மற்றவாளுக்கு நம்ம எவ்வளோ தேவை, இதையும் மாறி வரும், நமக்கு ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்மக்கிட்ட நல்லது பேசுவா, பின்னாடி போய் ஒன்று பேசும்பொழுது சே என்னது நம்மளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வேண்டியவா இப்படி பேசுகிறாளே, ஒருவேளை சாதாரணமாக டக்குன்னு அசால்ட்டாக எதாவது பேசிவிட்டேன்னா நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக முக்கியமான பொறுப்புகள் இருந்துருக்கும்போது ஒரு தடவை யாராவது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தேன்னா ஒரு தடவை சிந்திப்பில் எதுக்கு ப்ரெஷர் கொடுக்கா, இவாளுக்காக நம்ம செய்யக்கூடாது, நம்ம நம்மளுக்குள்ள தோணுது செய்யணும்னு செய்வில். பல பேருக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய முடிவுகள் தான் சாதகமாக வரும். ஏன்னா இத்தனை வருஷம் அப்படி தான் இருந்திருக்கு, இனிமேலாம் அப்படி தான் இருக்க போகிறது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, விடாத உழைப்பு வெற்றியின் ரகசியம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி உழைச்சி உழைச்சி மற்ற வார வெற்றி ஆகிட்டுருக்கேன், நான் ஏன் இப்படி இருந்துட்டுருக்கேன், பொருளாதாரத்துக்கு பிரயோஜனம் ஆக மாட்டேங்குதே, இதை நான் சொல்கிறது போய் இப்போ என்னோடய மனைவி சொல்ல ஆரம்பிச்சேன், என் குழந்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இது ஏன் இப்படி இருந்துட்டுருக்குன்னு பல யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். அது நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்குன்னு சில விஷயத்தை எடுத்து பண்ணிக்கும்போது அதில் தடங்கல்கள் யதார்த்தமாகுது, மற்றவாளுக்கு பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் சொல்லி கொடுத்துருல ஐடியா. அதனால் கூட யாராவது சேர்த்துண்டு அந்த காரியத்தை பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இவர் இதுக்கு தகுதியான நபரா, இவர் இதை சாதிக்க முடியுமா, இவர் இந்த காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து கொடுத்தல்னா நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு ஜிம் ட்ரெயினர் இருக்கானா, அந்த ட்ரெயினருக்கு தெரியும் இவர் கையில் இவ்வளோ வெயிட் கொடுத்தா இதை தூக்க முடியுமா, தூக்க முடியாட்டி நம்ம ஹெல்ப் இருக்கணும், நம்ம கை ஹெல்ப், நம்ம கிரிப் இருக்கணும்னு தெரியும். அந்த மாதிரி உங்கள் ஆகாத நபர்கிட்ட, அதாவது இது முடியாத நபர்கிட்ட இந்த காரியத்தை எடுத்து கொடுத்துடாதீங்க, அவளுக்கு அந்த மதிப்புன்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேர்ந்தெடுத்து கூட நண்பர்களாக வைத்து அதை செயல்படுங்க, அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும், நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பில் பேசி பேசி என்னத்தை சாதிச்சோம், ஒன்றும் கிடையாது. நம்ம இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இனிமேலும் நம்ம பண்ண போகிறோம்னா அமைதியாகவே இருப்போம், நிச்சயம் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவில். அந்த மாதிரி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு. பல பேர், அதாவது யதார்த்தமாக சொல்லும்போது பல பேர் கல்லெடுத்து வீசினாலும் சொல்லெடுத்து வீசினாலும் அதை தாங்கிட்டு திருப்பி அப்படியே எடுத்து வச்சுப்பில். பரவாயில்ல, கல் நம்ம வீடு கட்டுறதுக்காக சௌரியமாச்சு, சொல்லு நம்ம இன்னும் முன்னேறதுக்கு சௌரியமாச்சுங்கிற எண்ணத்தோடு வச்சுப்பில். அதனால் எல்லாம் இறைவன் பார்த்துப்ப, நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும், அது சரி தான், செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நல்ல சொற்கள், ஒரு விஷயத்தை எடுத்துட்டால் நல்லது பேசும், ஒரு விஷயத்தை எடுத்தால் நல்லது பேசணும், ஏன் கெட்டது பேசணும், பல பேருக்கு உறுதுணையாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த காரியத்தை பண்ணுது. இறைவன் இருக்கார் எல்லா காரியத்தையும், உங்களுக்குள்ள ஒரு மனசில் பாசிட்டிவான விஷயம் வைப்ரேஷன் இருக்கும். இதை சொன்னால் சரியா இருக்கு, இதை சொன்னால் தப்பாக, இவா நல்லவா வா கெட்டவா, இந்த ரெண்டு விஷயத்தை மனசில் போட்டுப்பில், அதே மாதிரி நடக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும், தெய்வ நம்பிக்கை கூடி வரும், இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருந்துகிட்டு இருக்கும்.
அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மனசில் போட்டு குழப்பின்ற விஷயம் குழப்பமாக தாங்க இருக்கும். ஏன்னா உங்கள் மனசு அவ்வளோ ரிலேட்டடாக அதில் சம்மந்தப்படும். கனவுகள் நல்ல கனவுகள் பலிதமாகும். சில நபர்கள் கூட இருந்து உதவி செய்வா அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, ஒரு சில காரியத்தை நினச்சி ரொம்ப பயந்தோ ரொம்ப யோசிச்சோ இருந்துருப்பேன், பயப்படாதீங்க. அந்த காரியத்தை இறைவன் பார்த்துக்கொடு, அவர் பாதத்தில் போட்டுலாம் எல்லா காரியம் உங்களுக்கு வெற்றி தான். யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த காரியம் நடந்துருமோ நடக்காது. யோசிக்கிறதுக்கு பதிலாக ஐடியா பண்ணுங்க. ஐடியா பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியம் ஐடியா பண்ண அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு பாருங்கள். யாரை பாதிக்கக்கூடாது, உங்களையும் பாதிக்கப்படாது, மற்றவங்களும் பாதிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க, ஜெயிச்சுடுது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் இருக்கும், மத்தியான வேலை ரொம்ப சூப்பராக எல்லா விஷயங்களும் ஓடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினம் இறைவன் வழிபாடு முக்கியம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 தினம் பல வர்ண நேரம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி பெறக்கூடிய அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாவளங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது, பொதுவாக நம்ம வேண்டுதல் இருப்போம், வேண்டுதலுக்காக தீபம் ஏற்றுப்போம், வீட்லேயோ கோயிலையோ நம்ம ஏற்றுவோம் இல்லையா. இந்த தீபத்தில் நிறையா விஷயங்கள், அதாவது பொருளாதாரத்துக்காக வேண்டுவோம், குடும்பத்துக்காக வேண்டுவோம், குழந்தைகளுக்காக வேண்டும், இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதலுக்கு உண்டான தீபங்கள் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிற தாந்திரிக பிராயஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காரியம் மங்களகரமாக நடக்கணும். மங்களகரமானால் என்ன? நமக்கு திருமண காரியம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் ஹோமங்கள், அல்லது விசேஷமான ஒரு காரியம் வச்சுருக்கோம். இது நல்ல காரியம், தடங்கள் இல்லாமல் நடக்கும். பகவானே அவள் வாயிலேருந்து நல்லதாக வரணும், நாங்கள் ஜாதகம் கொடுத்துருக்கோம், நல்லா வரணா வரணும் இதெல்லாம் சொல்கிறவா. அழகாக மஞ்சள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளுக்கு நடுவில் ஒரு குழி குளிச்சு அதுக்கு மேலே 2 தீபம், 1-2 தீபம் கிழக்கில் வடக்க பார்த்து ஏற்றுங்கோ. மங்களகரமான காரியம் நிச்சயம் மங்களகரமாகவே முடியும் பகவானுடைய அனுகிரகத்தில். அந்த காரியம் முடிகிற வரைக்கும் தீபம் ஏற்றிட்டுருங்கோ. இது 1. நம்பர் 2, ஒரு விஷயத்தை எடுத்துகிறோம், ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டு எனக்கு பதவி கிடைக்கணும், அந்த காரியத்தை எனக்கு சக்ஸஸ் ஆகணும், பதவி கிடைக்கணும், நான் என்ன பண்ணுறது? பதவி கிடைக்கிறதுக்கு 2 அல்லது 3 சொல்கிறேன், அது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். 1, சந்தனம். சந்தனங்கிறத நம்ம பொடி வாங்கியோ அல்லது வில்ல வாங்கியோ பண்ணுவோம், அப்படி கிடையாது, அரைச்ச சந்தனம் சொல்கிறேன். கீழே அதில் தடவை அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த தீபத்தை ஏற்றுங்கோ. ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் அந்த பதவிங்கிறது புகழ் பெற்ற பதவி, அது வந்து எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் சார் அப்படின்னு சொன்னால், ஏலக்காய் ஒரு கிண்ணத்தில் முழுக்க ஏலக்காய் வச்சுருந்தா அது மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது போஸ்டிங்க்கு, பதவிக்கு, பதவி உயர்வு, வேலை வாய்ப்புக்கு, இது எல்லாத்துக்குமே உரியதாக இருந்துருக்கும். அடுத்தது 3வது விஷயம். 3வது விஷயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னமோ தெரியல, மன கஷ்டம் இருக்குது, இதில் பயங்கள் இருந்துட்டுருக்கு, நிறைய விஷயங்கள், நிறைய திருஷ்டிகள் இருக்குது, இதெல்லாம் சாதிச்சு வரணும், என்ன பண்ணுறது? குங்குமம் இருக்கு இல்லையா, அந்த குங்குமத்தை குழச்சி அந்த குங்குமத்தை வந்து நம்ம போட்டு அதுக்கு நடுவில் லேசாக விளக்கு வைக்கிற மாதிரி லேசாக வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த தீபத்தை ஏற்றுங்க. ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். எடுத்த காரியம் வெற்றியாகும். அதே மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகளே தரும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக தீபத்திலேயே அற்புதமான பலாபலங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம வேலை, தொழில் இது போன்ற காரியங்களுக்காக பார்த்துருக்கோம். இன்னொரு ஆன்மீக தகவலில் மேலும் நிறையா தீபம், தீபத்துக்குண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷய்யர். மனசில் எத்தனையோ கஷ்டம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கவலையே படாதீங்க, முருகப்பெருமான வேண்டுங்க, எல்லா காரியங்களும் வெற்றியாகும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.